அனைவருக்கும் வணக்கம். நீங்க மஞ்ச குப்பத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுடைய தொகுப்பு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மிக பிரம்மாண்டமா நடந்தது, அவ்வளோ ஒரு வைப்ரேஷன். ஸோ உங்களுக்கு வைப்ரேஷன் வரணும்னா இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க, வைப்ரேஷனை நீங்களே உணர்வீங்க. வியாலலம்போதரந்தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. கரஸ்புரித மோதகம் கலித சைலஜா மோதகம் கடஸ்புட மதோதகம் கடின விக்ன விச்சேதகம் சமஸ்த பலதாயகம் சகல தேவதாநாயகம் நமாமி கணநாயகம் அவக வித்வதந்தாயகம். பிராணாய நமஹ.
அஸ்திராய நமஹ. மமோபாத சமஸ்த துரித க்ஷயத்வாரம் ஸ்ரீ பரமேஸ்வர ஆக்ஞயா பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோவ சர்வாவஸ்தாம் கதோபிவ யஸ்மரேதே சாம்பமேஜானம் சபாக்யா அப்யந்தரஹ சுசிஹி மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சுமுபார்ஜிதம் ஸ்ரீ சிவ ஸ்மரணை நேவ விபோஹதிஹி நசம்சயஹ திதிஷம்புஹ ததாவாரஹ நக்ஷத்ரம் சம்புரேவஜ யோகஸ்ச கரணம் செய்வ சர்வம் சம்புமயம் ஜகத் சிவசிவசிவ மகாபுருஷஸ்ய சிவாபியாம் நமஹ. சுபே சோபனே முகூர்த்தே ஆத்யப்ரஹ்மணஹ த்விதீயபரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்போதீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹ தக்ஷிணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வ்யவஹாரிகே பிரபவாதி சஷ்டி சம்வத்சராணாம் மத்யே இதானி சோபகிருத நாம சம்வத்சரே தக்ஷிணாயனே ஹேமந்த ரிதௌ தனுர்மாசே கிருஷ்ணபக்ஷே சுபதிதௌ வாசராஹ வாசரஸ்து சம்யுக்தாய சுபயோக சுபகரண ஏவங்குண சகல விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் சுபதிதௌ அஸ்ய தேவதேவஸ்ய மகாதேவஸ்ய மாருதி சுவாமினாஹ விஸ்வரூபகஸ்ய ஸ்ரீ ராம லக்ஷ்மண சகித விஸ்வரு சீதா லக்ஷ்மண சகிதாய சீதா ராம லக்ஷ்மண சகிதாய விஸ்வரூப பக்த மகா ஆஞ்சநேய சுவாமினாஹ பரிபூரண அனுக்ரஹ பிரசாதே நச்ச கோத்ரோத்பவஸ்யாம் என்னால மகரிஷி கோத்ரோத்பவஸ்யாம் ஸ்ரீவிட்டா நக்ஷத்ரே கலிய பெருமாள் நாமதே யஸ்யாம் புஷ்ய நக்ஷத்ரே கர்க்கடகராசௌ ஜாதஸ்ய செந்தில் செந்தில் நாதன் நாமதே யஸ்யா மிருகசீர நக்ஷத்ரே சுபாஷ்ணி நாம் யாஹாம் நீருடி மகரிஷி கோத்ரோத்பவஸ்ய பூரஷாட நக்ஷத்ரே தங்கவேல் நாமதே யஸ்யாம் அபவர நக்ஷத்ரே மேஷராசௌ ஜாதஸ்ய ஆனந்தன் நாமதே யஸ்யா உத்ராஷாட நக்ஷத்ரே வாணி நாம்யாஹ பூர நக்ஷத்ரே சிம்மராசௌ ஜாதஸ்ய ஆதித்யா நாமதே யஸ்யா புஷ்ய நக்ஷத்ரே கர்க்கடகராசௌ ஜாதஸ்ய ஆர்யா ஆர்யா நாமதே யஸ்யா அனுராத நக்ஷத்ரே விருச்சகராசௌ ஜாதஸ்ய ஆரோர்தத்தா நாமதே யஸ்யா ஆவயோஹ சககுடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய விஜய ஆயுஹ ஆரோக்ய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்யர்த்தம் தர்மார்த்த காம்யமோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் பால்யே வயசி யவ்வனே வார்த்தகேச்ச சொப்ன சுஷுப்தி துரிய புரியாதி அவஸ்தாசு சர்வ தோஷானாம் பாபானாம் விமோச்சனார்த்தம் ஸ்ரீ மாருதி சுவாமினாஹ பரிபூரண கிருபாகடாட்சதா சித்தியர்த்தம் லோக க்ஷேமார்த்தம் கரிஷ்யமான ஆலய ஆலய ஸ்வஹா கரிஷ்யமான ஏகாதச லகுன்யாச பூர்வக ஏகாதச வார ருத்ர ஜப மூலமந்திர மகாயாக மகாமங்கள கர்மணி ஆச்சாரியமுகேன அத்தியகாரயிஷ்யே அக்ஷதானுதரதோ நிரஸ்யாம் ஓ
பூர்வம் சங்கல்போக்த பிரகாரேண ஏகாதச ருத்ரஜப மூலமந்திர மகாயாக மகாமங்கள கர்மணி ஆச்சாரியம் துவாம் வ்ருணீ மகே பூஷ்ணோஸ்தாப்யாம் ஹ்ருதி க்ருஹ்ணாமி சகலவதி. மகா கணபதகே நமஹ. பராம கார்யம் தத்வா ஹ்ருதி சம்யோஜ்யம். கர்மகுருத்வம் நமசிவாய அப்படின்ற பதம் வேதத்தில் மையம் கொண்டுள்ள யஜுர்வேதத்தில் மையமாக உள்ளதுதான் ஸ்ரீருத்ரம் அப்படின்றது. அந்த ருத்ரமாமானது சுவாமிக்கு ஜபம் செய்ய இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து மகா யாகம் மகா அபிஷேகம் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. ஆகையால் காண்பதற்கும் கேட்பதற்கும் சொல்வதற்கும் அரிதாக உள்ள இந்த ருத்ர மகா யாக மகா பெருவிழாவை கண்டு ஆஞ்சநேய பெருளை ஆஞ்சநேய பெருமானின் அருளை பெருமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது ருத்ர ஜபமானது துவங்கப்படுகிறது. நம பார்வதி பதகே ருத்ரரூபம் சுத்தஸ்படிகாசம் திருநேற்றம் பஞ்சவக்ரகம் கங்காதரம் தசபுஜம் சர்வம் த்ருவமக்ஷரமவ்யயம் சர்வவ்யாபினம் ஈசானம் ருத்ரம் வை விஸ்வரூபினம் ஏவம் தியாத்வாதிதஸ்யம் யத்ததோ யதனமாரபேத் ப்ரதரணே ப்ரஹ்மா திஷ்டதோ ஆதயோர்விஷ்ணுத்திஷ்டதோ ஹஸ்தயோ ஹரஸ்திஷ்டதோ வாக்வோரிந்திரஸ்திஷ்டதோ ஜடரே அக்னிஸ்திஷ்டதோ ஹிருதயே சிவஸ்திஷ்டதோ கண்டே வசவத்திஷ்டந்தோ பக்ரே சரஸ்வதியோ சந்திராதித்யோ திஷ்டேதாம் கர்ணயோ ரசினோ திஷ்டேதாம் சுலாடே ருத்ராதிஷ்டந்தோ மூர்த்தியா திஷ்டா திஷ்டந்தோ சிரசி மகாதேவ திஷ்டதோ பிருஷ்டே பினாகி திஷ்டதோ புரத சூலி திஷ்டதோ ஆஸ்வயோ சிவா சங்கரோ திஷ்டேதாம் சர்வ அமிர்தம் பிரம்மணி ஐஸ்வானரோ ரஸ்மபிர்மோக்ஷானம் அந்தத்திஷ்டந் த்வமுதத்ஸ்ய கோபாஹம் சித்தைரேவாசுராதிபிஹ் ஆராதயாமி பக்த்யாத்வாம் அக்ரஹானமஹேஸ்வரா பரயேத்யேதத் ஸ்வேததி திவதீசாச தஷ்பதி அட்டாபதி நவபதி மபூவிஷே சஹஸ்ராக்ஷரா பரமேப்யோ ருத்ராத்யாஜ ப்ரஸ்நமஹா மந்த்ரஸ்ய அஜேதி பீஜம் சிவதராஜேதி சக்திஹி மஹாதேவாஜேதி வீலகம் ஸ்ரீ சாம்ப சதாசிவ பிரசாத சித்யர்த்தே ஜபே விநியோகஃ ஓம் அக்னிஹோத்ரி ஸ்ரீசாம்பசதாசிவப்ரசாதசித்யர்த்தே அங்குஷ்டாப்யாம் நமஹ. ஓம் ஓம் நிரூடபஸ்வந்தாத்மனே அநாமிகாப்யாம் நமஹ. ஜோதிஷ்டோமாத்மனே கணேச்சிகாப்யாம் நமஹ. ஓம் சர்வக்ரத்வாத்மனே கரதலகரவ்ருஷ்டாப்யாம் நமஹ. ஓம் அக்னிஹோத்ராத்மனே ஹ்ருதயாஜ நமஹ. ஓம் சரசபூர்ணமாசாத்மனே சிரசே ஸ்வாஹ. ஓம் சாதுர்மாஸ்யாத்மனே சிகாதி விகட். ஓம் நிரூடபஸ்வந்தாத்மனே கவசாஜுஹும்.
ஓம் சர்வக்ருத்வாத்மனே ஹத்ரா ஜபட் பூர்புவஸ்வரோமிதி திக்பந்தஹ ஆபாதானலபத்தலாங்க புவன பிரம்மாண்டமாபி ஸ்புரத் ஜோதிஷ்பாலிகலிங்கமௌலி விலசத் பூர்ணேந்துவாந்தாமிருதை அஸ்தோகாபுலதமேகமே சமனிதம் ருத்ரானுவாகாஞ்சபன் யாஜே தீப்திசஹிதஜே த்ருபதம் நிம்ரோபி விச்சே சிவம் பிரம்மாண்ட வியாப்த தேஹாபதி ஸ்ரீமுருஜா பாஜமானா புஜங்கை கண்டே காலா கவர்தா கலித சசிகலா சண்டகோதண்டஹத்தா ரக்ஷா ருத்ராட்ச மாலா பிரகிருதை விபவா சாம்பவா மூர்த்தி வேதாஹ ஓம் நமோ பகவதே ருத்ராஜ நமஸ்தே ருத்ரமஞ்சபூதோ தஹி சமே நமஹ நமஸ்தே ஹஸ்துதன்வனே பாஹுப்யாம் உததே நமஹ யா தைஷ ஸ்வதமா சிவம் பகோவதே தனுஹ சிவாசரவ்யாஜாத மதஜானோ ருத்ரமடஜ யாதே ருத்ரசிவாதனோரகோராபாபகாசினி சஜானஸ்தனுபாசந்தமயாகிரிசஞ்சா சிவாங்கிரித்ரதாங்குருமாஜகம் சேப்புரசஞ்சகதே சிவேனவததாத்வாகிரிசாச்சாபதாமதி யதாஸ்தமே பிராணஸ்தமே பானஸ்தமே வ்யானஸ்தமே சுஸ்தமே சித்தஞ்சமாதிதஞ்சமே வாக்ஸமே மனஸ்தமே சக்ஷுஸ்தமே ஸ்ரோத்ரஞ்சமே வலஞ்சமவோஜஸ்தமே சஹஸ்தமாயுஷ்டமே ஜராஜம ஆத்மாஜமே தனோஸ்தமே சர்வஜமே வர்மஜமே ங்காரிஜமே ஸ்தானிஜமே ஹேக்ஷஞ்சமே பததே ஹர ஹர மகாதே
ருத்ரமுடைய யாதே ருத்ர சிவா தனு ரகோரா பாபகாசினி தயானஸ்தனு பாஷந்தமயா கிரிஷந்தாபிஜாகசீஹி யாமிஷங்கிரிஷந்த ஹஸ்தேபி பரிஷஸ்தவே சிவாங்கிரி த்ருதாங்குரு மாஹிகம் ஸ்ரீ புருஷம் ஜகதே சிவே நவசசா த்வாகிரிஷாச்சா வதாமசி யதா நஸர்வமி ஜகத யக்ஷ்மகும் சுமனா அசதின் சர்வாச்சயாது தான்யா அசோயஸ்தாம்ரோ அருண உத பப்ருசு மங்களா ஏ சேமாகும் ருத்ராபிதோ திக்ஷு ஸ்ருதா சகஸ்ரஷோ வைஷாகும் அசோயோ வசர்பதி நீலக்ரீவோ விலோகிதா உதைனம் கோபாதிருஷன் அதிருஷன் மதாரியா உதைனம் விஸ்வா பூதானி சதிருடோம் மடையாதினா நமோ அஸ்து நீலக்ரீவாய சஹஸ்ராட்சாய மீடுஷே முத அனேஷன்னசேஷவ ஆபுரஸ்ய நிஷங்கதி யாதேஹே திர்மீடுஷ்டம ஹஸ்தே பபூவதே தனோ தயாஸ்மான் விஸ்வதஸ்தம யக்ஷ்மயா பரித்புஜ நமஸ்தே அஸ்வாயுதாய நாய தவசேக வர்தினே க்ஷயத்வீராய பிரபராமே மதிம் யதா நஷமசத்விபதே சதுஷ்பதே விஸ்வம் புஷ்டம் கிராமே அஸ்மின் நநாதுரம் ருடானோ ருத்ரோதனோ மயஸ்கிருதி க்ஷயத்வீராய நமசா விதேமதாய சும்னமஸ்மேதே அஸ்து ரக்ஷாஜனோ திஜதேவ ப்ரூஹ்யதாஜன ஷர்ம யச்சத்விவரா ஸ்துஹி ஸ்ருதம் கர்தசதம் யுவானம் மிருகண்ண பீமோ பாத்ரமுக்ரம் ஸ்தோகாயதனயாய மிருடய சிவதம சிவோன சுமன பவ பரமே விருக்ஷ ஆயுதன் நிதாய கிருத்திம் வசானாஜரபி மூல மந்திர மகாயாகம் இந்த ஏகாதச ருத்ர மகாயாகத்தின் இப்பொழுது ஏழாவது ஆவர்த்தி நிறைவுற்று ஏகாதசம் அப்படின்னு சொன்னோம்னா பதினோரு ஆவர்த்தி இந்த ருத்ர ஜபம் செய்ய வேண்டும். மூலமந்திர யாகம் ஓம சாமான்கள் மூலிகை பொருட்களாலே ஆஞ்சநேயன் மூலமந்திரம் காயத்ரி மந்திரம் வேத மந்திரத்தினாலே ஹோமங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றதுலதான் வேதங்கள் நமக்கு வகுத்து வைத்திருக்கின்றன. வேதங்கள் நான்கு. அந்த வேதத்தில் தலை சிறந்தது யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதத்தில் மகுடம் சூட்டியது போல் இருப்பது கூடியது ஸ்ரீருத்ரம். அந்த ருத்ர எதற்காக அந்த ருத்ரம் அவ்வளவு ஒரு பிரசித்தமாக உள்ளது அப்படின்னு கேட்டோம்னா
அந்த நம்மள நினைச்சுட்டு இருக்கோம் நமசிவாயா அப்படின்ற மந்திரம் தமிழ், தமிழ்ல தான் நம்ம அந்த நமசிவாய மந்திரம் இருக்கு. மந்திரங்கள்ல சமஸ்கிருத மந்திரங்கள்ல நமசிவாய மந்திரம் இல்ல அப்படின்றத நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளதுதான் இந்த ஸ்ரீருத்ரம் அப்படின்ற பொருள். ஸ்ரீருத்ரத்துக்கும் நமது ஆஞ்சநேய பெருமாளுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக உண்டு. ஆஞ்சநேயர் வைஷ்ணவராக இருந்தாலும் கூட அவர் எதிலிருந்து பிரிந்து வந்தார் அப்படின்னு கேட்டோம், எதற்காக படைக்கப்பட்டார், எதிலிருந்து பிரிந்து வந்தார் அப்படின்னு கேட்டோம்னா அவர் யாரோட ரூபம் அப்படின்னு கேட்டா சிவபெருமானுடைய அம்சமாக விளங்குகிறார். அதனாலதான் அவர் ருத்ர ரூபமாக விளங்குவதனால்தான் இந்த ஸ்ரீருத்ரமானது அவருக்கு ஜபம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஸ்ரீருத்ரத்தில் மத்தியமாக பகுதியில் இப்ப எப்படி நம்ம உடம்பு இருக்கு, உடம்புல வயிறு வயிற்று பகுதி எந்த அளவு நமக்கு முக்கியமோ அதே போல இந்த ஸ்ரீருத்ரம் அப்படின்றதுல மத்தியமான பகுதி, அந்த பகுதியில இந்த நமசிவாயா அப்படின்ற மந்திரம் வருது. நம சிவாயத சிவதராயத அப்படின்ற அந்த நமசிவாய மந்திரம் அதுல இருப்பதினால் அந்த ஸ்ரீருத்ர அந்த ருத்ரம் ஸ்ரீருத்ரம் ரொம்ப மிகுதியாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த ஸ்ரீருத்ரம் எதுல இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா எதிர்வேதத்தில் இருப்பதனால் அந்த எதிர்வேதம் தலைசிறந்து ஓங்குகிறது. அந்த எதிர்வேதம் யாரிலிருந்து வந்தது அப்படின்னு கேட்டோம்னா பரமசிவன் பரமசிவனிடத்திலிருந்து வந்ததுனால பரமசிவன் அம்சமாக உள்ள நமது ஆஞ்சநேய பெருமாருக்கு இந்த மந்திரங்களால் ஹோமங்கள் ஜபங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஜபங்கள் செய்வதனாலே நமது கோவில் மட்டும் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. இந்த ஜபத்தை யார் காதல வாங்குறாங்களோ அவங்க முதற்கொண்டும், அதனாலதான் ஸ்பீக்கர் கட்டியிருக்கிறது. இங்க நம்ம சொல்றது பக்கத்துல மட்டும் கேட்கக்கூடாது அப்படின்றதுனாலதான் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அந்தந்த இருந்தாலும் கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மந்திரம். நம்ம கோவிலுக்கு வர முடியல அப்படின்னாலும் அந்த மந்திரத்தை காதால் கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நமது ஐயா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தர்மகாரியம் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா தர்மகாரியம், தர்மம் ரட்சிதோ ரட்சிதா, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு பேர். தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப நம்ம இந்த கோயில் ஆலயம்ன்றது ஒரு தர்மகாரியம். இதை கட்டியிருக்கிற அவங்க குருமார்கள் அவர்கள் மட்டும்தான் சௌகரியமா இருப்பார்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. இந்த கோவிலுக்கு யார் யார் வருகின்றார்களோ, இந்த கோவிலை பத்தி யார் யார் மனசுல ஒரே ஒரு நாளைக்கு நம்மளுடைய பக்த ஆஞ்சநேயர் மனசால தியானித்தாலே போறோம், அவர் நமக்கு அருள் பாலிப்பார் அப்படின்றதுனாலதான் இந்த பக்த ஆஞ்சநேயர் தோல்ல வந்து ராமனும் லட்சுமணனும் அமர்ந்திருப்பார்கள். எதற்காக அவர் தூக்கி வச்சுருக்காரு அப்படின்னா தர்மம் அர்த்தம் காமியம் மோட்சம் இந்த தர்ம காரியங்கள் எல்லாம் சுவாமி ஆஞ்சநேய பெருமான் தன் தலைக்கு மேல காக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அவர்கள் எல்லாம் தூக்கி தோளில் வைத்து கொண்டிருக்கிறார். அதே போல் நாம் இதே போல காரியத்தில் கலந்து கொள்ள வேண்டும், சுவாமி ஆஞ்சநேய பெருமான் நமக்கு அருள்பாலிக்க வேண்டும். அவரு நம்ம ஐயா வந்து என்ன பார்க்கும்போது முதல்ல என்ன கேட்டார் அப்படின்னு கேட்டோம்னா இதே போல ருத்ராபிஷேகம் பண்ணணும் சுவாமிக்கு. அந்த ருத்ராபிஷேகம் அவரு என்கிட்ட கேட்கும்பொழுது கோவில் நன்னா மேலும் வளரணும் அப்படின்றத கேட்கவே இல்லை. இந்த ருத்ராபிஷேகத்தினால என்ன பலன், இதனால ஊர் க்ஷேமமா இருக்குமா அப்படின்னு தான் என்கிட்ட முதல் வார்த்தை கேட்டார். இதனால இந்த ஊர் க்ஷேமமா இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய ஹோமங்கள் பூஜைகள் ஜபங்கள் அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் சுவாமிக்கு மட்டும் இருக்கப்படாது, அதன் அந்த புண்ணியங்கள் யார் யார் வந்து தரிசிக்கின்றார்களோ அனைவருக்கும் அது கிடைக்க வேண்டும் அப்படின்றதுனாலதான் இவ்வளவு சிவாச்சாரங்களை வைத்து கொண்டு இவங்களெல்லாம் நீங்க போய் அந்தந்த ஊர்ல பாக்கணும்னா முடியவே முடியாது. வைத்தீஸ்வரன் கோயில இருந்து வந்திருக்காங்க, குத்தாலம் உத்திரகிரீஸ்வரர்னு பேர் சுவாமி பேர். அதே போல வேலூர் ஜலகண்டேஸ்வரர், நாகப்பட்டினம் நீராயதாட்சி, அதே போல வந்து திருவாரூர் தியாகராஜ பெருமான், விழுதியூர் ஐயாரப்ப சுவாமி, அதெல்லாம் பார்க்கவே முடியாது. காரைக்கால் அம்மையப்பர், அதெல்லாம் வந்து நம்ம சுவாமி அந்த சுவாமியை போய் பார்க்கலாமே தவிர பார்க்கலாமே கூட. இதே போல சிவாச்சாரியர்களை அந்தந்த ஊர்ல போய் நம்ம பார்க்க முடியாது. பார்க்கணும்னா அவங்க நம்ம கிட்ட இன்னும் 10 நிமிஷம் பேசணும்னாலே நமக்கு நேரம் போறாது.
அவ்வளவு சிவாச்சாரம் அவ்வளவு வேலையை வைத்துட்டு நமக்காக வந்து நம்ம ஊரு சேவமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க வந்து ஜபங்கள் ஹோமங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பக்த கோடிகள் இது பேர் என்னன்னு கேட்டா சுதினம் அப்படின்னு பேரு. இந்த நாட்கள்லாம் வந்து ரொம்ப அரிதாக உள்ளது, எப்பயாவதுதான் கிடைக்கும். காற்று உள்ள போதே பூத்திக்கொள் கிடைக்கும் போது நம்ம எடுத்துட்டு இருந்தோம். சரி சமயம் இன்னைக்கு வரும்போது நாளை காலம்புற வந்து ஆஞ்சநேயர் பார்த்துருங்க. ஆஞ்சநேயர் பார்க்கலாம், இதுல ஹோமம் பார்க்க முடியுமா, இத்தனை பேர் ஜபம் பண்றதை கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டா கேட்க முடியாது. சரி இந்த ஐயாவில திருப்பி கூப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா திருப்பி திருப்பி இதுக்காக கூப்பிட்டு இருக்க முடியாது. அதனால காற்றுள்ள போதே தூத்திக்கொள், அவங்க எல்லாம் இருக்கும் போதே நமக்காக வேண்டியது என்னென்ன அப்படின்றத சுவாமி கிட்ட கேட்டு அதை வந்து நம்ம அடையறதுக்கான வழியை நம் தேடிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது ருத்ரஜபம் ஏழாவது ஆவர்த்தியானது நடைபெற்று அதை தொடர்ந்து மகா அபிஷேகம் சுவாமிக்கு. ஏகாதசம் அப்படின்னு சொன்னா பதினொன்னு சொன்ன எல்லாமே பதினோரு ஆவர்த்தி. அபிஷேகம் அப்படின்னு சொன்னோம்னா பதினோரு அபிஷேகம் சுவாமிக்கு. கலசங்கள் பதினொன்னு, ஜபம் பதினொன்னு, ஹோமம் பதினொன்னு, வந்திருக்கிற கூட சிவாச்சாரியர்கள் பதினோரு பேர். அதனால இந்த ஏகாதச ருத்ரம் அப்படின்னு சொன்னோம்னா சர்வதோஷ பிராய சித்தம் அப்படின்ற பெயர். இதற்கு வேற என்ன பெயர் அப்படின்னு கேட்டோம்னா இது எதற்காக பண்றோம், ஏன் பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு ஒரே ஒரு பெயர் என்ன அப்படின்னா சர்வதோஷ பிராய சித்தம் அப்படின்னு தான் பெயர். சரி சாமி எனக்கு சனி தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு, அதுக்கெல்லாம் தனி பரிகாரம் இருக்கு. அதே போல தனித்தனி உள்ளதற்கு அந்தந்த பரிகாரம் இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இது ஏகாத ருத்ர ஜபம், ருத்ர ஹோமம் தான். அதற்காக தான் இதே போல பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து இந்த ருத்ரஜபம் நம்ம ஊர்ல நடக்கணும் அப்படின்றத சாமி நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். அதை தொடர்ந்து இப்போது மகா அபிஷேகம் நடைபெறும். அதை தொடர்ந்து மகா யாகத்தில் சுவாமி ஆஞ்சநேயருடைய மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், வேத மந்திரத்தினுடைய ஹோமங்கள்லாம் நடைபெறும். ஒரே சமயத்தில் அபிஷேகம் நடக்கும், இங்கே ஹோமங்கள் நடக்கும், வேத பாராயணம் நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும் அப்படின்றது போல் நம்ம இதை கேட்கறதுக்கு சுவாமி அனுகிரகம் செய்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது அபிஷேகம் நிறைவுற்றவுடன் அஸ்திரஹோமம் நடைபெற்று மகா பூர்ணாவதி தீபாரதனை, அடுத்ததாக கலசம் புறப்படுதல், சுவாமிக்கு மகா கலசாபிஷேகம், ஏகாதச ருத்ராபிஷேகம், அதில் வந்து அலங்காரம் எல்லாம் செய்யவிட்டு மகா தீபாராதனை, அடுத்ததாக ருத்ராபிஷேகத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா ருத்ராட்ச அபிஷேகம் அப்படின்னு பேர். அந்த ருத்ராட்ச அபிஷேகத்தை சுவாமிக்கு ஆஞ்சநேய பெருமாளுக்கு நடைபெறும். அந்த ருத்ராட்சத்தை பிரசாதமாக சுவாமி கொடுப்பார் அப்படின்றத தெரிவித்துண்டு காண்பதற்கும் கேட்பதற்கும் உள்ள இதே போல விஷயங்கள் எல்லாம் நாம் கலந்து கொள்ள வேண்டும், சுவாமி நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்றத தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஜபங்கள் துவங்க மகா அபிஷேகமானது துவங்கப்படுகிறது. நம பார்வதி பதகே ஷிவாங்கிரிதாங்குருமாயுகம்ஷேபுருஷஞ்சகதே சிவே நமதாத்வாகிரிஷாச்சாபதாமசி ஜகதேஷ்வகும்சுமநாசதே அத்யபோஜதிவக்தாப்ரதமோதேவ்யோபிஷகே அகேகஸ்சர்வாஹஞ்சம்பகேன்சர்வாஹஸ்தயாதுதான்யா அசவ்யஸ்தாம்ரோ அருணௌதபப்ரசுமங்களா ஏஜேமாகும் ருத்ராபிஜோதிருக்குஸ்ருதாசகஸ்ரஜோவைஷாகும்மேடயேமஹே யோபதர்பதினீலக்ரீவோவிலோஹிதா உதயநங்கோபாதிரசன்னதிரசன்னுதஹார்யா உதய நம் விஷ்வாபூதானிதிட்டோம்ணயாதினமோஸ்துனீலக்ரீவாயசகசிராட்சாயமிடுஷே அதோயேஹசத்வானோஹந்தேபியோகரண்ணமஹ ப்ரமுஞ்சதன்வநஸ்முபயோரார்த்னியோஜ்யா யாஸ்ததேஹசகிஷவப்பராதாபகபோவபா அவதத்வதனுஸ்தோகம்சகஸ்ராக்ரிதேஷுதே ஆதேயதிருமே வத்ன மஹதே மகோவதேதோ யாஸ்மா நிஸ்தரஸ்தம எக்ஸ்மயாபரிஜ்ஜா அவஸ்தேயத்வாகு ராஜானாதாயே ரகதேஹே உபாத்யாபுத வேகமாம் ராகுத்யாம் தவதன்வனே பரிதேதன்வனோ ஏகிரஸ்மான் ப்ரத்த விஸ்வதா
நமோ துந்துப்யாய ஜாஹ நன்யாய நமோ திருஷ்ணவே ஜ தூதாய ஜ பிரகிதாய ஜ நமோ நிஷங்கினே ஜே சுதிமதே ஜ நமஸ் தீக்ஷ்ணே ஜ வேதாயுதனே ஜ நமஸ்வாயுதாய ஜ சுதன்வனே ஸ்ருத்யாய ஜ பத்யாய ஜ நம காட்யாய ஜ நேப்யாய ஜ நம சூத்யாய ஜ ரஸ்யாய ஜ நமோ உக்ராய ஜ பீமாய ஜ நமோ அக்ரே வதாய ஜ தூரே வதாய ஜ நமோ ஹந்த்ரே ஜகனீயசே ஜ நமோ விரக்ஷேப்யோ ாராய நம சம்பவே ஜம யோபவே ஜனம சங்கராய ஜமயஸ்கராய ஜனம சிவாய சிவதராய ஜனம நம இரண்யாய ஜ பிரபத்யாய ஜனம இகும் சிலாய ஜக்ஷயனாய ஜனம கபர்த்தினே ஜ கோஷ்யாய ஜகிருக்யாய ஜனம ஸ்தல்பியாய ஜகேக்யாய ஜனம காட்யாய ஜகக்வரேட்டாய ஜனமோஹா ஹ்ருதயாய ஜனம மிருடானோருத்ரோதனோமைக்ஷிய நமசாபிதேமதே யச்சஞ்சயோச்சமனுராயதே பிதாததஸ்யாமதவருத்ரப்ரணீதௌ மானோமஹாந்தமுதமானோர்பகம்மானஉக்ஷந்தம் மானோவதே பிதரம்மோதமாதரம்ப்ரியாமானதனுபோருத்ரரீழஹ சுஹேசுருதங்கர்தசதையுவானமிருகன்னபிமமுபாத்னமுக்ரம் பிராஜரித்ரேரோத்ரஸ்தவானோ அன்யந்தே அஸ்மன்னிவவந்துதேனா பரிணோருத்ரஸ்யஹேதோவிணத்துபரிதேஷஸ்யதுர்மதிரகாயோ அவஸ்திராமகவத்தனுஷுமேணுஷ்டமசிவதமசிவோனசுமநாபவ விகிரிதவிலோயிதநமஸ்தேயஸ்துபகவஹ யாஸ்தே சகஸ்ரகம்மேதயோன்யமஸ்மன்னிவவந்துதாஹ தாஹாமீஷானோபகவப்பராசீனாமுகாகிருதே சகஸ்ராணிசகஸ்ரஜோயே ருத்ராதிபூம்யாஹ
உதயனம் விஸ்வா பூதானச திருட்டோமடையாதினா நமோஸ்து நீலக்ரீவாய சகசிராட்சாய மிருடே அதோ ஏ அசத்வானோ ஹந்தேப்யோ கரண்ணம நமம் ஜதன்மன சுமபயோரார்தன யோஜ்யாம் யாஸ்த தேகஸ் தைஷவ பராதாப கபோபப அபதத்யதனுஸ்தவம் சகசிராக ததேஷுதே நிஷீரிய சரியானாமுக சிவோன சுமனா பவ விஜந்துனுர்க்கபர்த்தினோ விஷல்யோபான பாகுமுத அனேசன் நசேஷவ ஆபுரஸ்தன சங்கதி யாதே தர்மே டுட்ட மகஸ்தே பபூவ தேதனோ நம ஆதினேபியோ விவிந்தேபியோ நமோ நம ஊகணாபியம் ஹரிபியோ நமோ நமோ கிருச்சேபியோ நமோ நமோ பிரதேபியோ பிரதபதிபியோ நமோ நமோ கணேபியோ கணபதிபியோ நமோ நமோ விருப்பேபியோ விஸ்வரூபேபியோ நமோ நமோ மகத்வல்லகேபியோ நமோ நமோ ரதேபியோ நமோ நமோ ரதேபியோ ரதபதிபியோ நமோ நம சேனாபியோ சேனானிபியோ நமோ நம க்ஷத்ருபியோ ஷாம் புருஷாணாம் சோனாம் மாபேர்மா ரோமோ சாந்தி நாம மதே
ஷிவாஷ்வாஹேஷ்வாஷ்வாஹேஷ்வா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 
ஸ்தவன வனமாதி 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 ஸ்தவன வனமாதி
Thank you.
ஜெய் ஸ்ரீராம், ஜெய் பஜரங்கபலி. இது வந்து அயோத்தியா ராம பால ராமர் விக்கிரகம் பிரதிஷ்ட பண்றாங்க இல்லையா அயோத்தியில. 500 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நம்ம கலா நிறைவேறி இப்போ அங்க பண்றாங்க. அதனால எல்லாரும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டோ ஒரு நாள் அப்படி கிடையாது, உலகமே கொண்டாடுறாங்க, உலகமே சந்தோஷமா இதை ஏத்துக்கிறாங்க. அதுவும் வந்து இன்னைக்கு மூலா நட்சத்திரம் ஆஞ்சநேயரோட பிறந்த நாள், இந்த விஸ்வரூப ஹனுமான் கிட்ட இந்த அட்சத்தை கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அட்சத்தை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு முக்கியமான வேலையில போகும்போது ஜபுல வச்சுட்டு போயிட்டு வாங்க, ஏதாவது பசங்களுக்கு கல்யாணம் படிப்புக்கோ ஏதோ எந்த நல்ல காரியத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்க. இது வீட்டுக்கு சேர்ந்தன உடனே கெட்ட காரியம் நடக்காது, தயவு செஞ்சு என்னை நம்புங்க. எல்லாரும் நம்ம சனாதன தர்மத்துக்கு எவ்வளோ செஞ்சாலும் கம்மி தான். இப்போ தர்மம் தான் கொஞ்சம் நமக்கு எல்லாரும் கொஞ்சம் சேர்த்து எல்லாரும் பண்ண வேண்டியது இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் இது பயன்படுத்திக்கோங்க. எல்லாரும்
அன்னைக்கு 22ஆம் தேதி இந்த அயோத்தியா அட்சத்தை வச்சுட்டு வீட்டில் 5 தீபம் இல்லை 11 தீபம் இல்லை 9 தீபம் ஏற்றிட்டு அங்கே இப்போ பிரதிஷ்டை நடக்கிறதோ அந்த டைம்க்கு அபிஜித் லக்னம், அந்த லக்னத்தில் நடக்க போகிறது அவங்கவுங்க வீட்டில் லைவ்ல நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். அப்புறம் வந்து வீட்டில் சாயங்காலமான கொண்டாடுங்க, தீபாவளி மாதிரி கொண்டாடுங்க. மோடி சார் சொல்றாங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷமா தீபாவளி தீபாவளி இப்படின்னு. ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வணங்குறதுன்னா என்ன சொல்றதுமா, ஒணுங்கிதான் ஆகும், வேற வழி இல்லை. அந்நதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம்மா தஸ்மாத் காருண்ய பாவேனா ரட்ச ரட்ச ஜெகத் பிரபு. கலியுக தெய்வம் இப்போ இந்த காலத்துல அவர் லைவ்ல அவர் உயிரோட இருக்கிற தெய்வம், அதனால கண்டிப்பா கூப்பிட்டு உடனே வருவாங்க. அவனா ஆஞ்சநேய வாப்பா என்ன கஷ்டம் வைப்பா அப்படின்னு கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஜாய் ஸ்ரீராம் அவ்வளவுதான், வந்து அப்படி வந்து என்னம்மா என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்பாங்க. அதுக்காக நான் உடங்கணும், ஆஞ்சநேயர் கும்பிடணும், உலக நல்லதுக்காக, உலக நல்லதுக்கு நல்லதுக்காக, தர்மத்தை காப்பாத்துறதுக்காக. அவரு இருந்தானே இப்போ அயோத்தியா ராம மந்திரம் கட்டுறது, அவருதான் கட்டுறது, யார் யார கட்ட முடியும்? இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகம் எப்படி நடந்தது? ரொம்ப பிரமாதமா நடந்தது. ஏகாதசி ருத்ரம் வந்தா சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் வந்து 11 வருஷம் ஆந்திராவில் பண்ணிட்டேன், இந்த இங்க வந்து ஒரு 11 வருஷம் பண்ண முடியாம சூழ்நிலை, என்னடா இது பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தமா இருந்த அப்பா கூப்பிட்டாங்க. இங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏகாதசி ருத்ரம் அவங்க படிக்கும் போது அப்படியே பூமி எல்லாம் ஆடுதுப்பா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா? ருத்ரம் அண்ணா அப்படிதா, சிவருத்ரம் அது. ஒரு நிமிஷம்டா, ஒரு நிமிஷம் உக்கார், அப்ப உக்கார் உக்கார் உக்கார், வரிசையா வாண்டா, இப்படி வாங்கவே கூடாது. நீங்க லைன்ல இருக்கீங்க, இப்படி வாங்கவே கூடாதுடா. எல்லாரும் உட்கார்ந்துட்டு கொடுங்க, உட்கார்ந்துட்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். இதோ நானே கொடுக்குறேன்னு அவசியம் இல்லை, எல்லாரும் கொடுக்கலாம். ஆனா இது மாதிரி தொடர்ந்து நேரம் இருந்தா, இது கொஞ்ச நேரம்டா, இது இது கொண்டு போன இதுல ஒண்ணு இல்லை, இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு, அது நம்புங்க நமக்கு வரும். அங்க உட்காந்துட்டு நீங்க ஸ்ரீராம் அப்படி என்ன வருவாங்க, அவருக்கு வேற வழி இல்ல, ஆஞ்சனே இருக்கு. சரியா, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் இப்படி கொடுத்தா திருப்பி வரக்கூடாது. வெரி குட், தேங்க்யூ. ஜாய் ஸ்ரீராம் ஜாய் ஸ்ரீராம் ஜாய் பஜரங்கவலி, ஜாய் ஸ்ரீராம் ஜாய் பஜரங்கவலி, ஜாய் ஸ்ரீராம் ஜாய் சொல்லணும், ஜாய் ஸ்ரீராம். இது அயோத்தியாக்கு கேட்கணுடா, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜாய் பஜரங்கவலி ஜெய் ஸ்ரீராம். சூப்பர்மா, அந்த மாதிரிதான் வாங்கிக்கணும், அதுதான் நம்ம கலாச்சாரம், இதுதான் நம்ம சாம்பிரதாயம். ஜெய் ஸ்ரீராம் சொல்லிதான் சொன்னாதான் கொடுக்கடா. ஜெய் ஸ்ரீராம் ஜாய் பஜரங்கவலி, சந்தோஷமா வாங்கிக்கோங்க. ஜெய் ஸ்ரீராம் ஜாய் ஸ்ரீராம் ஜாய் பஜரங்கவலி, ஜாய் ஸ்ரீராம் ஜாய் பஜரங்கவலி, ஜாய் பஜரங்கவலி, ஜாய் ஸ்ரீராம் சொல்லும், ஜாய் ஸ்ரீராம் ஜாய் ஸ்ரீராம் ஜாய் ஸ்ரீராம் ஜாய் ஸ்ரீராம். இது ஜாய் ஸ்ரீராம். இன்றைய தினம் சித்திரக்கூடம் ஸ்ரீ சீதா ராம பக்த ஆஞ்சநேய சுவாமிக்கு 2024 ஆண்டு மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு ருத்ராபிஷேகம் மற்றும் பெருந்திரளான மக்கள் கூடி பக்தியாக பரவேசம் அடைந்த விழாக்கள் பெருவிழாக நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து சிறப்பாக முடிந்தது. ருத்ராபிஷேகம் அதை முன்னிட்டு ருத்ராபிஷேகம் ருத்ராட்ச மாலைகளை கொண்டு 1008 ருத்ராட்ச மாலைகளை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பக்த கோடிகளுக்கு அனைவருக்கும் அதையும் பிரசாதமாக அளிக்கப்பட்டது. வந்து வாழ்த்தி வணங்கி சென்ற பக்த கோடிகள் அனைவருக்கும்
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய ஸ்ரீராம், ஜெய ஸ்ரீராம், ஜெய ஸ்ரீராம். பாண்டிச்சேரியிலிருந்து மேற்கு கடற்கரை சாலை வழியாக ஈசிஆர் ரோடு வழியாக சென்னை செல்லும் வழியில் அமைந்துள்ளது, மஞ்சக்குப்பம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. ஐயா, இன்னைக்கு நம்ம கோயிலில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடந்தது? ஆமாம், இன்னைக்கு வந்து புதன்கிழமை, இன்னைக்கு வந்து அனுமன் ஜெயந்தி, மூல நட்சத்திரம் அனுமன் ஜெயந்தி. எங்களுக்கு இங்கே கோயிலை பொறுத்தவரைக்கும் இது முதல் அனுமன் ஜெயந்தி எங்களுக்கு. மூல நட்சத்திரம் முதல் அனுமன் கோயில், அதுக்காக வந்து நாங்கள் இருக்கும்போது ஆஞ்சனோட உத்தரப்படி ருத்ராபிஷேகம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு அமைப்பு எங்களுக்கு ஏற்பட்டது. இந்த ருத்ராபிஷேகத்தை விசாரிக்கும் போது ஆஞ்சநேயர் வந்து சிவனுடைய ருத்ர அவதாரம், அதுக்கு வந்து ஒரு மந்திரமே இருந்து ஸ்ரீ ருத்ர அவதாரா ராமதூதாயா ஆஞ்சநேயாயா ராரான்னு சொல்லுவாங்க. ஆந்திரா முழுக்க அந்த ஆஞ்சநேயர் வந்து சிவனாக கும்பிடுறாங்க. எதிர்பார்த்து கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்ததுங்க. ஏன்னா எல்லாம் காலேஜ் போறாங்க, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம். நாங்க வந்து ஒரு 1500 பேர் வரும்னு எதிர்பார்த்தாங்க. இப்போ 6 மணிக்கு மேல எங்களுக்கு கும்பல் வந்துருங்க. ஏன்னா இன்னைக்கு சாயங்காலம் எங்களுக்கு அனுமன் ஜெயந்தி கொண்டாடுவாங்க, அந்த வேலை இருந்தது எங்களுக்கு. அன்னைக்கு பிரசாதம் போடுறாங்க, காலையில எல்லாம் போனவருமான பிரசாதங்கள், போனவரும் அபிஷேகங்கள், பதினோரு ஐயர்கள் வந்து உட்காந்து, சிவாச்சாரியர்கள் உட்காந்து, ஒரு ஆள் வந்து பதினோரு தடவை ருத்ர பாராயணம் பண்ணி 11 பேரும் பண்ணுறாங்க. காலைல 6 மணிக்கு ஆரம்பித்த ஒரு ருத்ர பாராயணம் 11 மணிக்கு முடிஞ்சு 12 மணிக்கு வந்து நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ணோம். 11 மூலிகளும் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் ருத்ராட்சி அபிஷேகம் பண்ணோம். நாங்கள் 1008 ருத்ராட்சி அபிஷேகம் பண்ணி எல்லா மக்களும் பொதுமக்கள் எல்லாருக்கும் நாங்கள் வந்து விநியோகம் பண்ண வேண்டிய சொல்லப்பட்டீங்க. அதுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்து பாண்டிச்சேரியை பொறுத்தவரைக்கும் புதுவை ஆதீனம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவரை வந்து சிவயோகி சாயசித்தர்னு சொல்லுவோம். அவர் சாய்பாபா கோயில் வச்சுருக்காருங்க, தினியோன பைபாஸ் ரோட்டில் அவர் வந்திருந்தார். இப்போ அப்புறம் வந்து ஆந்திராவில் வந்து அனுமான் மாதாஜின்னு சொல்லிட்டு அவங்க அனுமனே வந்து உபவாசம் பண்ணவங்க, 13 வயசுலேருந்து அவங்க அனுமனே உபவாசம் பண்ணவங்க, அவங்க வந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து சேம்பர சித்தர்னு சொல்லிட்டு தன்னுடைய நாக்கை அறுத்து சேம்பர நடராஜர் கோயிலுக்கு காணிக்கா கொடுத்தவர் வந்தாருங்க. இந்த 3 பேர் வந்தாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு எங்களை மனசு திருப்தி வந்துச்சு. அந்த சிவாச்சாரியங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லபடியாக வந்து அந்த ருத்ராபிஷேகம் பண்ணாங்க. எங்களுக்கு தான் கும்பல் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வந்து சாமிக்கு வந்து ஒரு செய்யணுன்ற ஒரு ஆசை தான் எங்களுக்கு. அதுக்காக சாமிக்கு நல்லபடியாக செஞ்சு அவர் மனம் குளிர்ந்து செய்யணும். நாங்கள் கோபுர வேலை ஆரம்பிக்கிறது தை பிறந்தோன்னா 1ஆம் தேதியிலேருந்து தை பிறந்திருந்து கோபுர வேலை எல்லா வேலை செய்யிருக்கோம். இப்போ இந்த ருத்ராபிஷேகத்தோட இந்த இடத்த சுத்தமாக்கப்பட்டது, சுவாமி மேலே இந்த தோஷங்கள்லாம் நிறுத்தி பண்ணப்பட்டது, நமக்காக வேலை செய்கிறவங்க உதவி செய்கிறவங்க யார் நமக்கு வந்து நன்கொடை கொடுக்குறாங்க அவங்களுக்குலாம் எந்த விதமான குறைகளும் நல்லபடியாக இருக்கணும். இந்த ஊர் பொதுமக்கள் நல்லபடியாக இருக்கணும். இந்த எல்லா தெய்வத்துக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து இங்கே ஆவணம் பண்ணோம். அங்கங்கே போய் எல்லா தெய்வத்துக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. அதில் எல்லா தெய்வங்களாம் இங்கே வர வச்சு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட பூரா எல்லாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டோம். எல்லார்ட்டையும் உத்தரவு வாங்கி இந்த கோயில் கோபுரம் கட்டணும் சொல்லிட்டு நாங்கள் கோயில் கட்டுறது வரோம். தை பிறந்தோன்னா இந்த பொங்கல்லாம் கழிச்சு நல்ல நாள் பார்த்து நாங்கள் ஆரம்பிப்போம். கோயிலுடைய அமைப்பு வந்து ஒரு புது மாதிரியான அவர் கொடுத்த அறிவுரைப்படி தான் நாங்கள் செய்கிறோம். சாதாரணமாக கோயில் இல்லை, இது ஒரு புது மாதிரியான ஒரு அமைப்பு வரும், நீங்கள் ஒரு காலத்தில் பார்க்கலாம். அது நல்லபடியாக வரணும். அதே நேரத்தில் வந்து நாங்கள் வந்து உள்ளே வச்சிருக்க வந்து மூலஸ்தானத்தை வந்து 5 கோடி ராமநாமத்தை உள்ளே வச்சுருக்கோம். 5 கோடி ராமநாமம் உள்ளே பிரதர்ஷம் பண்ணியிருக்கோம். கையில் வந்து 2 அடி ஆஞ்சநேயர் சீதாராம ஆஞ்சநேயர் மார்பிள் இருக்கிற மாதிரி இருப்பாருங்க. அவர் எடுத்துகிட்டு நான் வந்து அயோத்தியா, காசி, அக்கலூர் எல்லாம் சுற்றுறோம். உலகம் முழு இல்லை, இந்தியா முழுக்க, உலகம் முழு இந்தியா முழுக்கல, இந்தியாவில் 9 ஸ்டேட்டு வந்து சுற்றி வந்தோம். நாங்கள் 14 நதிகளை வந்து அபிஷேகாராதனை பண்ணோம். முக்கியமாக சரயு நதி அயோத்தியில் அபிஷேகம் பண்ணோம். அயோத்தி கோயிலில் வந்து அவருக்கு அபிஷேகாராதனை பண்ணாங்க, அவங்களே பண்ணாங்க. எங்களுக்கு யாருமே தெரியாது, அவங்களே வந்து அவரே எங்களை வந்து வழி நடத்திட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு யாருமே ஒருத்தனே தெரியாது. என்னோடய பேரனை மட்டும் அவர் இந்தி மொழி தெரியாதால் அவரை கூட இட்டு போயிட்டு எல்லாம் போனோம். இந்தியில் பேசுகிறார் நான் சொன்னது அவர் சொன்னார், அவர் சொன்னது என்ன சொன்னாங்க. ஐயா, இதை பார்க்குறவங்களுக்கு வந்து இன்னைக்கு நிறைய பேர் கலந்துகிட்டு இருப்பாங்க. ஆமாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. சொல்றேன், அது மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க. இங்கே இந்த சித்திரகுடத்தில் சீதாராம் பக்தாஞ்சன சாமிக்கு 2024 புதன்கிழமை என்ற வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும், அத்தனை மக்களுக்கும், அத்தனை அடியார்களுக்கும், சிவனடியார்களுக்கும், வைஷ்ணவர்களுக்கும், பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துறோம். மேலும் மேலும் இந்த கோயில் கோபுரம் வருவதற்கு நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.